யோகாம்பால், சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது. அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டேன்னா, குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்சிது. குட்டீஸ் மட்டுமே இல்லை, பெரியவாளுக்குமே பிடிக்கிறது. என்னன்னு கேட்டேன்னா, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். என்ன மாமி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் இறங்கிட்டேன்னு கேட்குறீங்களா? நாம் வந்து இன்னும் நிச்சயமாக எங்கெங்கெல்லாம் பார்க்குற மாதிரி ஸ்டேஜில் இல்லை. இந்த ஜென்மாவில் இல்லை, அடுத்த ஜென்மா பற்றி தெரியாது. ஸோ வித்தவுட் ஏக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். அது நான் ஆற்றுல குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணுவேன், அதே மாதிரியே தான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியானது. குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தப்புறமா கொடுத்தேன்னா இது நல்லா ஃபில்லிங்காக வா சாப்பிடுவா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பேஸ்ட் ஆன் பிரெட்டு தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. இது வந்து கஸ்டர்ட் பவுடர், வேனிலா கஸ்டர்ட் பவுடர். இது என்ன, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட இதில் போடுவோம். அதேமாதிரி இது பவுடர்ட் சுகர், இதுவும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போடலாம். உங்களோட ஸ்வீட் எதுக்கு தகுந்த மாதிரி, நான் 2 போடுவேன் யூஸ்வலி. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணால் போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கோங்க. அதேமாதிரி இது சினமன் பொடி, பட்டை பொடி சொல்லுவா இல்லையா, ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க போகிறோம். இது வேனிலா எசன்ஸ், ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப் போட்டிருக்கேன். எல்லா சக்கரை எல்லாம் கரையணும். இதில் வந்து நான் ஒரு பிளெயினாக ஒன்று பண்ணி காமிக்கிறேன். அப்புறமா வந்து இதுலேயே நட்டலா தடவி ஒன்று, அதுக்கப்புறம் சீஸ் வச்சு 3 டைப்பில் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர், மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நன்னா ஒரு தடவை கலக்கிக்கோங்க. இங்கே இதுக்குள்ள பிரெட் நன்னா சோக் பண்ணிவிட்டு அடுப்பை ரொம்ப பெருசாக வச்சுக்காதீங்க, மீடியம் ஹையில் இருக்கட்டும். அப்படி எல்லோவாக அது கோட் ஆகிருக்கு தெரியுறதா உங்களுக்கு? அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது. இன்னொன்று ஒன்று பிளெயினாக உங்களுக்கு பண்ணுறேன். ப்ரெட்டை இதுக்குள்ளே நல்லா முக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கீழ் சைடில் போட்டேன், 1/4 டீஸ்பூன் மேல் சைடில் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதை அப்படியே இது பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஹனி விட போகிறோம். வாழைப்பழமும் நடுப்புற வச்சுட்டு ஹனியை வச்சு நீங்கள் குழந்தைகள் கொடுத்தேன்னா வாழைப்பழத்தோடு சாப்பிட்ருவான்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய குழந்தைகள் வாழைப்பழம் சாப்பிட மாட்டான், அதை எடுத்து வச்சுருவா. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வைக்கிறேன்னாலும், செரிஸ் வைக்கிறேன், அப்படி ஸ்ட்ராபெரி வைக்கிறேன் அப்படின்னாலும் வைக்கலாம். நீங்கள் வச்சு கொடுத்தேன்னா மேலே ஹனி போட்டு கொடுத்தேன்னா சாப்பிட்ருவா. இது ஒரு காலவேளை இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை ஈவினிங் டைமே ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் இது கொடுக்கறதுக்கு குழந்தைகள் ஆசையாக சாப்பிட்ருவா. இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே வாழைப்பழம் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. ஹனி விட்டு அப்படி கொடுத்தா ஜோராக இருக்கும். அடுத்த இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெட்டலா தடவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் தான் இந்த 4 குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது. என்ன பண்ணுறது சொல்லுவோம்.
இன்னொரு ஸ்லைஸ் அப்படி மேலே வைங்கோ. இது ரெண்டையும் சேர்த்து பாலில் டிப் பண்ணுவோம். இது ஒரு மாதிரி பண்ணலாமா, அடுத்தது வந்து சீஸ் வச்சு பண்ணினேன்னா மூணு டைப்பாக பண்ணலாம். உங்களுக்கு குழந்தைகளுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி பண்ணி கொடுத்தேன்னா ஜோராக சாப்பிடுவோம். இதெல்லாம் கடையில் தான் வாங்க முடியும்னு இல்லை, நம்ம ஆட்லேயே ஈஸியாக பண்ணலாம். அதுவும் வித்தவுட் எக்கில் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டெல்லாம் எக்கு போட்டால் தான் இருக்குமானு இப்படியும் பண்ணலாம். பால் இருந்தாலே போகும், கஸ்டர்ட் பவுடர் இருந்தாலே போகும், ரொம்ப நல்லா வரும், ரொம்ப ஜோராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். முன்னாடி பண்ணதே பாருங்கள், இன்னும் இது வரைக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள், புரியுதா? ஸோ இது நட்டெல்லாம் தடவி இருக்கிறது, இதுவும் ரெடி. சீஸ் ஸ்லைஸ் வச்சு இந்த மாதிரியே இன்னொரு ஸ்லைஸ் மேலே வச்சுட்டும். நம்ம எடுத்த அந்த ஒரு கப் பாலுக்கே இவ்வளோ வந்திருக்கு. இதுவாக ஸ்லோ ஃபயரில் வச்சு பண்ணுவோம். மேலே ஒரு மைல்டு ஸ்வீட்டோடு இந்த இது இருக்குமோ, லேயர் இருக்குமோ, உள்ளுக்குள்ளே சீஸ் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. நட்டெல்லாவும் அவளுக்கு பிடிக்கும், சீஸும் அவளுக்கு பிடிக்கும். நீங்கள் ப்ளெயினாக பண்ணி கொடுத்து ஹனி வச்சு கொடுத்தாலும் அவளுக்கு பிடிக்கும். ஃப்ரூட்ஸ் கூடிய மட்டும் அதோட ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள், எப்படியான குழந்தைகளை சாப்பிட வைக்கணும் ஃப்ரூட்ஸ். அதை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு தான் அவளாக ரொம்ப நம்மளை ஏமாத்துறதே. ரெண்டுத்துக்கும் நடுப்புற வாழைப்பழத்தை வச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி அப்படி கூட கொடுத்து பாருங்கள். ரெடி ஆகிடுத்து. நல்லா கொஞ்சம் மெதுவாக தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சீஸ் மெல்ட் ஆகும். ஸோ நம்ம எடுத்த ஒரு கப் பாலுக்கு இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. நம்ம ஆறு ஸ்லைஸ் கிட்டக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிக்கோ. ஐ திங்க் உங்களுக்கு பெருசாகவும் இருக்குது, வாங்கின பிரெட் ஸ்லைஸ் பெருசாகவும் இருக்குது. உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது, எவ்வளோ தேவை அப்படிங்கிறதுக்கு பார்த்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மேலே ஏற்றிக்கோங்க எல்லாம். ஸோ ஜோரான சீஸ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் ரெடி. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், உங்கள் அத்து குழந்தைகளுக்கெல்லாமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.